நான் மாநகர தொகுதிக்கு உறுப்பினராக இருக்கிறதுனால் எனக்கு உங்களை மாதிரி ஒரு சகோதரர்கள் இல்லை. தேர்தல் நடக்காத சூழ்நிலையில் வட்ட பிரதிநிதிகள், மண்டல பிரதிநிதிகள் யாரும் கிடையாது. அதனால் இங்கே இருக்கிறபோது எனக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கை வருது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முக்கியமாக உங்களுடைய பணி விழிப்புணர்வை உருவாக்குவது, திட்டம் சரியாக நடக்குது என்று கண்காணிப்பது, அரசாங்க அதிகாரிகளை சரியான பாதையில் செல்கிறார்களா இல்லையா, அந்த அலுவலகம் எல்லாம் தேவையான உதவி தருதா இல்லையா மக்களுக்கு, என்ன எல்லாம் பேசின மாதிரி மாநகரத்துக்கு வர வேண்டிய தேவை வந்தால் கடினம் அதிகமாகும். ஜிஹெச்லேயும் எல்லா இடத்துலையும் ஏற்கனவே டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு இதையெல்லாம் ஆங்காங்கே அந்தந்த ஒன்றியத்தில் அந்தந்த பஞ்சாயத்தில் முடிச்சிட முடியுமோ அவ்வளோ நல்லது. எங்களுக்கு பெரிய உறுதி என்னன்னா, மற்ற மாவட்டங்கள் நடக்கிறது மாதிரி புறநகரங்களில் பரவல் ரொம்ப அதிகமாகிவிட்டதால் ஆகிவிட்டது என்றால் அது ரொம்ப 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 கடினம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா மாநகரங்களில் உட்கட்டமைப்பு இருக்குது, புறநகரங்களில் ஒரு ஆம்புலன்ஸ் போய் சேர்ந்து யாராவது எடுக்கிறது கூட கடினம். அதனால் முன் எச்சரிக்கை, ப்ரிகாஷன், ப்ரிவென்ஷன் எந்த அளவுக்கு ஒரு மாநகரத்தில் முக்கியமோ அதை விட முக்கியம் புறநகரத்தில் நடக்க வேண்டியது என்றதுனால் இந்த கூட்டம் மாண்பு அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ட்ரியாஜிங் சென்டர் பரிசோதனை எடுக்கிறதுக்கும், சில படுக்கையை வைத்து அங்கேயே மருந்து கொடுத்து சிகிச்சை பெறுவதற்கும் உருவாக்கணும் என்று தெளிவாக கூறினார். அது மிக சிறப்பான ஒரு திட்டம். இதுதான் முதல் கூட்டம். இன்னும் சுமார் 24-36 மணி நேரத்தில் இந்த முழு ஊரடங்கு ஒரு வாரத்துக்கு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் பரவிட்டிருக்கு. மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதுக்கு ஒரே விடியல். அது எவ்வளோ ஆக்சிஜன் பண்ணாந்து எத்தனை படுக்கையை உருவாக்கி என்ன பண்ணாலும் மக்களுடைய விழிப்புணர்வும் அதனால் அவங்களுடைய செயலில் கட்டுப்பாடும் எல்லாத்துக்கும் அடங்கி இருக்கிறது. தொழில் பண்ணாமல் இருக்கிறது, வணிகம் பண்ணாமல் இருக்கிறது பொருளாதார வகையிலும் ஒரு வாழ்க்கை முறையிலும் பாதிப்பு தான், வேறு வழியே இல்லை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் இருக்கும்போது வெளிப்பாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், திட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் பணிக்கு நான் பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.